ஆராத்தி அருமையான ஆராத்திங்க கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறேன். மச்சா 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 யார மச்சா மச்சா போட்டு வந்த பாசமான எங்க மச்சான் அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கஸ், யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்ட? 10 பைசா கட்ட போறா? சொல்லட்டுமா? இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சினச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொன்ன. சபாஷ், சரியான போட்டி. எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா. அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார், வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா, சாமி அதிகமா கும்பிடுவா. நீங்க கவனிக்கல. இல்ல, அந்த கஷ்டமே என்னால தான் சார் வந்துச்சு. இல்ல, அது உண்மை சார், லவ் பண்ண டைம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. தெரிஞ்சிட்டியா? நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க அத்தானே? ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோ கார். அசிங்கப்பட்டான் ஆட்டோ கார். ஓ, ஆட்டோ காருக்கு என்ன தண்டனை? எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். அக்கா கிட்ட அடிவானு? அடிக்கணும், அடிக்கல கூடாது. டேய், இவன் மேல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எந்த ஊர் நீங்க? மதுரை சார். திருச்சி சார். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது புதுக்கோட்டையில. திருவிழால அவரை பாத்தீங்களா சார்? நீங்க ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். நானும் ஓகே, நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. சத்தியமா அடிமையா சார். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கா மச்சான். அவங்க கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்க, அவ கோவப்பட்டாலும் இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஆனா இப்பதான் தெரியுது, எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அனுபவிக்கிறேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நல்ல இதா இருந்துச்சு, போதான் இப்படி எனக்கு தோணுச்சு. இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. என்ன பிடிக்குமா, அவங்க வைஃபை பிடிக்குமா, இல்ல அவங்க குழந்தைய? ஏமா, இந்த ஒரு கேள்வியை கேட்கவே கூடாதேமா. இது என்னமா லாஜிக்? என்ன பிடிக்குமா, உங்க பொண்டாட்டி பிடிக்குமா எப்படி கேட்க முடியும்? ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். இல்ல சார், ஷோவோட பேரே வம்பிழுக்கும் மச்சி நிச்சி தானே, அதுக்காண்டி இந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்? என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். உண்மையா தான் சொல்றேன் அதே விஷயம் எடுத்துக்க முடியுமா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சும்மா வெளில போனேன், கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது. இது தூக்கி போட்டு மிதிக்கும். ரைட்டு தானே? ஆமா சார். இதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது இல்லையா? நல்லா இருக்கு. கேக்குது. அவ வந்துட்டு ஈடு தொடக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினான். எங்க வாங்கினான்? தாடையில. தப்பு. ரெண்டு பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினா. இப்ப கேப் போட்டிருக்கா சார். கேப் போட்டு மறைச்சிட்டாங்க சார். தெரியுமா?
ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இன்னொரு பக்கம் இருக்கு, மாப்பிள்ளைக்கு மறைச்சு உடச்ச பல்ல வச்சு கல்யாணம் கொடுத்துருக்கீங்க. என்னமா பொழுதுபோக்க ஒருத்தனை வச்சு விளையாடி எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? கடிக்கறனா ரொம்ப பிடிக்கும். கடிச்சா உடஞ்சிரும்ல? உடையாது, கவலைப்படாங்க. மாட்டி விட்டுட்டு மத்திய சம்பந்தம் வந்திருக்கியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு சிலைகளை எவன்டா பதில் சொல்றது? நாங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது, சோ நான் அவர் கூட இப்ப ஒரு போட்டோ எடுக்கணும். உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அனேமோ உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். அர்த்தம் அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ கையற போட்டோ எடுத்து ரொம்ப நேராச்சு. யாருமே தண்டனை அண்ணனுக்கு பாப்பாக்கு எதனா ஒரு கவிதை சொல்றீங்களா? கவிதையா? கவிதை கவிதை. காலங்கள் கடந்தன, கனவுகள் நிறைந்தன, வாழ்க்கை துணைகள் துணைகளா என்ன தம்பி? அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தையாளர்கள் தான் அவங்களுக்கு உணவு பரிமாறி கவனிப்பாங்க. சோ இப்ப நீங்க உங்க அன்புக்குரிய அத்தான்களை கவனிக்க போறீங்க. அன்பா சூப்பர் சார், திக்குமுக்காடுற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க அதை கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்களை சாப்பிட வைக்க வேண்டியது உங்க வேலை. என்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது தப்பிச்சுக்க முடியாது உங்க வேலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே கம் கியர். அவன் ஊட்டி ரெண்டு சாப்பிட்டா நான் நாலு ஊட்டுவேன் சாப்பிடணும். சாம்பார் ஆப் எனக்கு இது நல்ல போட்டி. தம்பி சுகர் எவ்வளவு இருக்குது? எனக்காக இன்னும் ஒன்னே சாப்பிடுங்க. சீ வேண்டாம், சாப்பிடணும். வேண்டாம் சாப்பிடணும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அப்புறம் குளிஞ்சா கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்குமா? உப்பா சாவடிக்கிறதுக்கு ஆயிரம் வலிங்க இருக்கா? இப்படி சாப்பாடு போட்டான சாவடிங்க. நீ ஒண்ணு அன்பா ஊத்த மாதிரி இல்ல, வச்சு வாயில குத்துற மாதிரி அவனுக்கு. எங்க அம்மா வந்து இன்னொரு அஞ்சு ஊட்டி இருப்பாங்க. என்ன தம்பி ராஜ வாழ்க்கை போல் இருக்கு? தாங்காதையா தாங்காது. பரட்டா.